கேள்விகளும் வந்திருக்கின்றன கூடுதலாக இந்த மீடியாக்களிலே சமூக வலைதளங்களிலே பல செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக இயற்கை மருத்துவம் மூலிகை அதே போன்று கரிஞ்சீரகம் பாவிப்பதன் மூலமாகவும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக காணப்படுகிறது இதனுடைய உண்மை தன்மை என்ன டாக்டர் நான் இதிலே கருஞ்சீரகத்தை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் கருஞ்சீரகத்தை நான் விசேடமாக அதனை கடைசியாக சொல்கின்றேன் அதனை எவ்வாறு பாவிக்கலாம் என்ன செய்யலாம் என்பதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதற்கு முன்னர் நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்னவெனில் இலங்கையில் இன்று கூட பத்திரிகையில் நான் பார்த்தேன் சில ஆயுர்வேத மருந்துகள் கொரோனாவை தடுக்கக்கூடியவை என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றன அவை பத்திரிகைகளே பெரிய பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கப்படுகின்றது அதே போன்று கொஞ்ச நாள் பெருங்காயம் என்றார்கள் மஞ்சள் இப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டன ஆனால் நாங்கள் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மருந்தை நாங்கள் இது நல்லது இது உங்களுக்கு நல்லது இந்த நோய்க்குரியது அல்ல இந்த நோயை தடுக்கக்கூடியது என்று சொல்வதாக இருந்தால் அது சரியான முறையில் அது அது மூலிகையாக இருக்கலாம் மருந்தாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அதனை சரியான முறையில் பரிசோதிக்கப்பட வேண்டும் முதலாவதாக அதில் கட்டம் கட்டமாக பரிசோதிக்கப்படும் அதாவது ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ என்று பல கட்டங்களில் பரிசோதிக்கப்படும் உண்மையில் நீங்கள் இந்த வேக்சின் தயாரிக்கப்படுகின்ற முறையை பார்த்தீர்கள் என்றால் விளங்கும் வெக்சினை முதலாவது தயாரித்துவிட்டு அதனை மிருகங்களில் பரிசோதிப்பார்கள் அதன் பிறகு மனிதர்களில் அந்த வாலண்டியர்ஸ் என்று அதாவது ஒரு ஒரு சிறிய கூட்டத்தில் நான் விரும்பி செல்கின்ற ஒரு கூட்டத்தில் பரிசோதிப்பார்கள் அது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டத்தில் பெரியதொரு தொகை ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொகையினருக்கு கொடுத்து பரிசோதிப்பார்கள் அவ்வாறு பரிசோதிக்கும் போது எந்த அளவு கவனமாக இருப்பார்கள் என்றால் அந்த மருந்தால் ஏற்பட ஏற்பட்டிருக்க முடியாது என்று கருதக்கூடிய அளவுக்கு ஏதாவது நோய் அந்த நபருக்கு ஏற்பட்டால் கூட உதாரணமாக வைத்துக்கொள்ளும் ஒரு மருந்தை டெஸ்ட் பண்ணும் போது ஒருவர் வாகனம் ஓட்டிக்கொண்டு சென்று ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார் என்று அப்படி இருந்தால் கூட அந்த மருந்துடைய பரிசோதனையை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பரிசோதிப்பார்கள் இந்த மருந்துடைய பாதிப்பு தானா இல்லையா என்பதை பாதி பரிசோதிப்பார்கள் அதன் பின்னர் தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் உதாரணமாக இந்த வேக்சினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக்ஸ்போர்ட் வேக்சினை பரிசோதிக்கும் போது ஒருவருக்கு முதுக முதுகெலும்பில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது உடனடியாக உலகம் எங்கும் அந்த பரிசோதனை நிறுத்திவிட்டார்கள் நிறுத்திவிட்டு கிழமை கணக்கில் அதை ஆராய்ந்து விட்டு திரும்ப முடிவெடுத்தார்கள் இல்லை இந்த வேக்சினுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை எனவே வேக்சின் திரும்ப தொடங்கினார்கள் எனவே இவ்வாறு இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களாக இந்த ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அவர்கள் உலகத்துக்கு சொல்லவில்லை எங்களது வேக்சின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லவில்லை ஏனெனில் அதன் அது சரியாக வேலை செய்கின்றது என்பது தெரியும் ஆனால் இது மனிதனுக்கு பாதுகாப்பானதான் நீண்ட காலத்தில் என்பது தெரியாது எனவே தொடர்ந்து பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போன்றுதான் எந்த மருந்தும் இந்த மூலிகைகள் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பாவித்தால் அதில் பல பாதிப்புகள் வரலாம் எனவே அதனை நாங்கள் சரியான முறையில் ஆராய்ச்சி செய்யாமல் சொல்லக்கூடாது இது உங்களுக்கு சிறந்தது இதனால் கட்டுப்படுத்தி விடலாம் என்று சொல்ல முடியாது அடுத்ததாக இன்னொரு விடயம் நாங்கள் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிரு ரென்டெசிவிய என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மருந்து அதனை பல மாதங்களாக பரிசோதித்துவிட்டு நேற்று வந்த அறிக்கைகள் சொன்னார்கள் இதனால் எந்த பலனும் இருப்பது போன்று தெரியவில்லை ஆனால் மரணங்கள் ஒரு ஐந்து வீத வித்தியாசம் காணப்படுகின்றது ஆனால் ஐந்து வீத வித்தியாசம் போதாது பெரிய வித்தியாசம் காணப்பட வேண்டும் அதனால் பலன் இல்லை போன்று தெரிகின்றது என்ற முடிவை கொடுத்து விட்டார்கள் எனவே இவ்வாறு அந்த சரியான முறையில் பரிசோதிக்கப்படாமல் நாங்கள் ஒன்றை சொல்லக்கூடாது ஆனால் கருஞ்சீரகம் விடயத்தில் நான் ஒரு வித்தியாசமான கருத்தை எடுக்கின்றேன் அது ஏன் என்று சொன்னால் அது ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது நோய்களுக்குரிய மருந்து என்று எனவே அவரை நாங்கள் வித்தியாசமாக பார்க்கின்றோம் ஆஹ் எனவே நாங்களும் கூட பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அஹ் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் நான் கொரோனா காலம் தொடங்க முன்னரே கிட்டத்தட்ட ஒரு கிலோ நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தோம் ஏனெனில் நாங்கள் அடிக்கடி இந்த கொரோனா நோயாளிகளுடன் இருக்கக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் இதை பற்றியும் உண்மையில் சரியான ஆராய்ச்சிகள் நடைபெறவில்லை இந்த கொரோனா இந்த கருஞ்சீரகத்தை நாங்கள் சொல்லலாம் இது நல்லது என்று சொல்லலாம் ஆனால் நாங்கள் அதனை உலகம் சொல்லும்போது நாங்கள் சரியான முறையில் ஒரு பண்ண வேண்டும் அதாவது சரியாக செய்து காட்ட வேண்டும் ஆனால் எங்களுக்கு எங்களால் இருந்து கொண்டு அதனை செய்வது மிகவும் கடினம் ஆனால் பல முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன உண்மையில் அந்த நாடுகளில் உள்ள அஹ் பல்கலைக்கழகங்களும் பெரிய ஆராய்ச்சி மை மையங்களும் இருக்கின்றன அவற்றில் கட்டாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யப்படவில்லை நாங்கள் அண்மையில் பாகிஸ்தானுடன் தொடர்பு கொண்டு அப்படி ஒன்றை செய்ய முயற்சித்தோம் அதற்குரிய வசதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை சவுதியில் ஒரு சில மிக குறைவான அளவு நோயாளிகளை வைத்து ஒரு ரிசர்ச் செய்திருந்தார்கள் அந்த ரிசர்ச்சில் அதுவும் ஒரு முறைப்படி செய்யப்பட்டதும் அல்ல முறைப்படி அந்த ரிசர்ச் எழுதி பப்ளிஷ் பண்ணப்படவும் இல்லை ஒரு மிகவும் ஒரு ஒரு ஒழுங்கில்லாத முறையில் அதனை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் அந்த முறையை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் தற்போது மக்களுக்கு பரிந்துரைக்கின்றோம் அதாவது உங்களுக்கு ஒரு தொண்டை நோவோ தும்மல் போ தன்மையோ தும்மல் உண்மையில் இருந்தால் அது இருக்கக்கூடிய சாத்தி குறை குறைவு ஆனாலும் அது ஒரு வைரஸ் நோயாக இருக்கலாம் தொண்டை நோவோ காய்ச்சலோ இருந்தால் அல்லது இருமலோ இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அஹ் கருஞ்சீரகம் விதைகளை அதாவது அந்த பிளாக் சீட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த விதைகளை நேரடியாக எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி கிட்டத்தட்ட இரண்டு கிராம் வரும் அதனை நீங்கள் நன்றாக கொஞ்சம் அரைத்து அரைத்து விட்டு தண்ணீரோடு விளங்கி விடலாம் அத்தோடு அது நான்கு நேரம் பாவிக்க வேண்டும் நீங்கள் ஐந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு கிராம் நான்கு ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து நேரம் பாவிக்கலாம் குறைந்தது நான்கு நான்கு நேரமா பாவிக்க வேண்டும் சிறு பிள்ளைகளுக்காக இருந்தால் நீங்கள் அவர்களுடைய பாரத்தை பொறுத்து குறைத்துக் கொள்ளலாம் ஓரளவு உங்களது பாரத்தை விட அரைவாசி குறைந்தவர்கள் என்றால் ஒரு அரைவாசியை கொடுக்கலாம் அல்லது காவாசியை கொடுக்கலாம் கொஞ்சம் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது கவனமாக இருங்கள் ஏனெனில் இவை எல்லாவற்றிலும் இருப்பது கெமிக்கல்ஸ் இவை எற்றினாலும் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட மாட்டாது என்று அர்த்தம் அல்ல எனவே நாங்கள் சிறு மிகவும் சிறிய பிள்ளைகளுக்கு ஒரு நான் நன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வயது கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுப்பது காரணமாக இருங்கள் ஆஹ் சேர்த்து தேனையும் எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு காலையிலும் இரவிலும் ஒரு தேக்கரண்டி தேனை எடுக்கலாம் இதில் சமூக வலைத்தளங்களில் பலரும் பல விடயங்களை பரப்புகின்றார்கள் எனவே நீங்கள் தயவு செய்து அவற்றை நம்ப ஏனெனில் சரியான முறையில் ஒரு ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டு சரியான முறையில் நிரூபிக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம்தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் ஆனால் இன்னொரு விடயம் இருக்கின்றது இந்த விட்டமின் டி விட்டமின் டி பற்றி தாராளமாக ஆராய்ச்சிகள் இருக்கின்றன இலங்கையிலும் பலருக்கு விட்டமின் டி குறைபாடு காணப்படுகின்றது விட்டமின் டி யில் ஒரு இரண்டாயிரம் யூனிட் விட்டமின் டி யை தினமும் எடுப்பதில் நலவுகள் இருக்கும் அதாவது விட்டமின் டி எடுப்பவர்களுக்கு கொரோனா தொற்று குறைவாக இருப்பதும் நோய் ஏற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்றின் பாதிப்பு குறைவாக இருக்கதும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நீங்கள் விட்டமின் டி டப்லெட்டை எடுக்காமல் வெளிச்சம் அதாவது சூரிய வெளிச்சம் காலை முதல் ஒரு பகல் நேரம் உள் உட்பட்ட அந்த நேரங்களில் சூரிய வெளிச்சம் சுமார் ஒரு இரண்டு மணித்தியாலங்களுக்கு ஆனால் உடம்பில் குறைந்தது பெரும் பகுதிக்கு அந்த சூரிய வெளிச்சம் பட வேண்டும் நன்றை நன்றாக உடம்புக்கு துணிகளை அணிந்து கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் புண்ணியம் இல்லை ஓரளவுக்கு உங்களது உடம்பில் ஒரு நாற்பது வீதமாவது சூரிய வெளிச்சத்துக்கு பட வேண்டும் அவ்வாறு சூரிய வெளிச்சம் படக்கூடிய மாதிரி நீங்கள் இரண்டு மணித்தியாலங்கள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் டி கிடைப்பது கிடைப்பது மாத்திரமல்ல உங்க உடம்பில் அந்த கிருமிகள் எது இருந்தால் அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த யூவி லைட் கிட்டத்தட்ட இருபது செகண்ட்களுக்கு பட்டால் கூட இந்த கொரோனா வைரஸ் அழிந்துவிடும் எனவே யூவி லைட்டும் கிடைப்பதனால் இந்த சூரிய வெளிச்சம் மிக சிறப்பாக இருக்கும் எனவே இந்த அடுத்ததாக இன்னொரு விடயம் பரப்பப்பட்டது அந்த ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து தரப்பட்டது இந்த என்று ஒரு பெரியதொரு லிஸ்ட் ஒன்று விட்டமின் சி சாப்பிடுங்கள் விட்டமின் டி சாப்பிடுங்கள் என்று ஒரு தொகை பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஐடிஎச் வைத்தியசாலையிலிருந்து அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் இது நாங்கள் சொன்னது அல்ல என்று அறிவித்து விட்டார்கள் எனவே அது ஒரு பொய் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற இந்த சோசியல் மீடியா பாவிப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தயவு செய்து தங்களுக்கு நூறு வீதம் தெரியாமல் இருந்தால் அதனை அடுத்தவர்களுக்கு பரப்பாதீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கின்றீர்கள் நிச்சயமாக அன்பார்ந்தவர்களே இன்றைய தினத்திலே இலங்கையிலே அதிகரித்து வரும் இந்த கொரோனா சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எமது நேர்களுக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு அதை துறை சார்ந்த வைத்தரை அழைத்து வந்து அதற்கான தெளிவுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியின் கடைசி பகுதியிலே இருக்கிறோம் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட் மூலமாக அல்லது தெரியவே காணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அறியப்படுத்தின அதற்கான தெளிவான பதிலை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதே போன்று எமது நிகழ்ச்சிகளை எமது முக புத்தகம் மற்றும் யூடியூபிலே பார்ப்பதை போன்று இலங்கையின் முன்னணி செய்தி இணையதளமான மடவர நியூஸ் டாட் என்ற முகப்புத்திரத்திலையும் இந்த நிகழ்ச்சிகளையும் நேரலையாக காணக்கூடியதாக இருக்கும் நிகழ்ச்சிக்குள் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம் அதே போல டாக்டர் ஒரு கேள்வி வந்திருக்கிறது இந்த நீராவி ஸ்டீம் இன்ஹலேஷன் மூலமாக இந்த நோய் தொற்றிலிருந்து அஹ் குணமடையலாம் என்ற ஒரு ஒரு சந்தேகம் சமூக ஊடகங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது இது சம்பந்தமான உண்மை தன்மை என்ன இதில் இது உண்மையில் ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் அதாவது மித் என்று சொல்ல வேண்டும் இந்த சுடுநீராவி பிடிப்பதன் மூலம் இந்த வைரஸை இல்லாமல் கொள்ளலாம் வைரஸ் நோயிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுவது அதுவும் ஒரு பொய் இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு முக்கியமான கொழும்பில் உள்ள கூட ஒரு வாய்ஸ் கிளிப்பில் சொல்லியிருந்தால் தொடர்ந்து சுடுதண்ணீரை கொடியுங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் செய்யுங்கள் அதன் மூலம் வைரஸ் தொற்று இருந்தா கூட அது மரணித்து விடும் என்று அப்படி அல்ல ஏனெனில் தொண்டையில் சென்ற கிருமி நாட்கணக்கில் நீங்கள் ஒரு சுடுநீர் ஆவி பிடிக்கும் வரை காத்து கொண்டிருக்க மாட்டாது அவை மிக இலகுவாக உள்ளே சென்றுவிடும் விடும் எமது டிஷுக்களினுள் சென்று இரத்தத்தினுள் சென்று உடம்பினுள் பரவிவிடும் எனவே அப்படி நாங்கள் சுடுநீர் ஆவி பிடிப்பதோ அல்லது சுடுநீர் குடிப்பதோ அதன் மூலம் ஒரு நாளும் நாங்கள் இந்த வைரஸ் நோயை குணமாக்கிக் கொள்ள முடியாது ஆனால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருந்தால் அதுதான் உண்மையில் இந்த வைரஸை கொள்ளும் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் முதலாவது தேவையான புரதங்கள் சாப்பிட வேண்டும் ஜிங்க் உடம்பில் தேவைப்படுவது முக்கியமா இருக்கின்றது ஜிங்க் எமது முட்டை இறைச்சி போன்ற மீன் உணவு பதார்த்தங்கள் தாராளமாக காணப்படுகின்றது அஹ் அதே போன்று நாங்கள் தேவையான அளவு புரதங்கள் மாப்பொருள் அடுத்தது மரக்கறி வகைகள் பல வகைகள் இப்படி ஒரு 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 பேலன்ஸ்ட் டயட் ஒன்றை நாங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும் அத்தோடு விட்டமின் டி கிடைக்க வேண்டும் அத்தோடு நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றேன் நாங்கள் நோய்க்கு பயப்படுவோம் என்றால் மனதில் நாங்கள் பயம் அச்சம் இருந்தால் அதன் மூலம் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் அப்படி இருந்தால் மிக இலகுவாக எங்களை உள்ளே சென்ற கிருமி மிக இலகுவாக நோயை உண்டாக்கும் ஆனால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் உள்ளே சென்ற கிருமி கூட எங்களுக்கு நோயை உண்டாக்க முடியாது நிச்சயமாக டாக்டர் உலகளாவிய ரீதியிலே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த கொரோனா தொற்று அதாவது ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் உயிரை கூட காவு கொண்டிருக்கிறது இந்த கொடிய தொற்று அஹ் ஒரு வருடத்தையே கூட பூர்த்தி செய்ய இருக்கும் இந்த கொரோனா தொற்றுக்கு அஹ் எதிராக இன்னும் ஏன் டாக்டர் இதற்கான தடுப்பூசி அஹ் வெக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை எந்த நிலையில இருக்கிறது எவ்வாறு எப்பொழுதுதான் இதனை கண்டுபிடித்து மக்களுக்கு இதனை வழங்கப் போகிறார்கள் இதில் நான் ஏற்கனவே ஓரளவு சொன்னேன் அந்த வேக்சின்களை பற்றி இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு இடைப்பட்டோர் காலத்தில் ரஷ்யாவில் வேக்சினை கண்டுபிடித்து விட்டார்கள் அது பாவிக்க தொடங்குகின்றார்கள் என்று உண்மையில் அது ஒரு இதெல்லாம் அரசியல் தான் கடைசியில் என்னவெனில் உண்மையில் ரஷ்யாவிலும் அவர்களும் அந்த மூன்றாம் கட்ட பரிசோதனையில் தான் இருக்கின்றார்கள் அந்த மூன்றாம் கட்ட பரிசோதனை தொடங்கும் போதுதான் அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் வேக்சின் கண்டுபிடித்தோம் என்று அதற்கு முன்னர் பல நாடுகளில் இந்த மூன்றாம் கட்ட பரிசோதனை தொடங்கிவிட்டார்கள் இப்போது பல நாடுகளில் இந்த இந்த மூன்றாம் கட்ட பரிசோதனையில் இருக்கின்றது பல வேக்சின்கள் இருக்கின்றன இவை அஹ் பல்வேறு விதமான தடங்கல்களுக்கு மத்தியில் சில நேரங்கள் இப்போது இங்கிலாந்தை பொறுத்தவரை ஆக்ஸ்போர்ட் வேக்சினை கண்டுபிடித்து அவர்கள் அஹ் இரண்டாம் கட்ட பரிசோதனை முடித்துவிட்டு மூன்றாம் கட்டமாக பொதுமக்களுக்கு பரிசோதனைக்காக கொடுக்க முயற்சி செய்யும் போது இங்கிலாந்தில் நோயாளிகள் நலம் மிக குறைந்து விட்டார்கள் எனவே அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு அதை எடுத்து செல்ல வேண்டிய கட்டுப்பா கட்டத்துக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதே போன்று பல்வேறு நாடுகள் இப்படியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன அத்தோடு இந்த வேக்சின்களை நாங்கள் அந்த மூன்றாம் கட்ட பரிசோதனை செய்யும் போது அதில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நோய் ஏற்படுவது அதாவது கொடுக்கும் போது அதில் ஒன் ஒரு ஒரு குழுமத்துக்கு அவர்கள் உண்மையான வேக்சினை கொடுப்பார்கள் இன்னொரு குழுமத்துக்கு மெனிஞ்சைட்டிஸ் வேக்சினை கொடுக்கின்றார்கள் ஆக்ஸ்பர்ட் வேக்சினை அதுதான் செய்கின்றார்கள் மெனிஞ்சைட்டிஸை தடுக்கக்கூடிய வேக்சினை கொடுக்கின்றார்கள் ஆனால் அதை பெறக்கூடியவருக்கோ அதை அந்த ஊசியை ஏற்றக்கூடியவருக்கோ தெரியாது தான் கொடுப்பது என்ன என்று தெரியாது ஆனால் அதுக்கு கோடு ஒன்று வைத்திருப்பார்கள் சீக்கிரட்டாக அதை அந்த ஒரு ஒரு அதை மொனிட்டர் பண்ணக்கூடிய குரூப்புக்கு அது தெரியும் எனவே இப்படி அந்த ஒரு அதை நாங்கள் சொல்லுவோம் ரெண்டம் ஐஸ் கண்ட்ரோல் ட்ரையல் அண்ட் அதாவது ஒரு ஒரு முறைப்படியாக அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை இதனை பல மாதங்களுக்கு செய்ய வேண்டும் எனவே உண்மையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அக்டோபர் மாதம் வரும்போது இந்த வேக்சின் உடைய முடிவுகள் தெரிந்துவிடும் எனவே பாவனைக்கு வரக்கூடும் என்று ஆனால் அஹ் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட வேக்சின்கள் தற்போது பரிசோதனையில் இருந்தாலும் எதுவுமே மூன்றாம் கட்ட பரிசோதனை முடிவடைந்த வேக்சின்களாக தெரியவில்லை அநேகமாக இந்த வருட முடிவு வரும்போது வரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் அவற்றை நாங்கள் நூறு வீதம் சொல்ல முடியாது டிசம்பர் வரும்போது எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த அந்த திட்டமிடும் முறை என்னவென்று நான் அவதானித்ததில் அப்படியே வக்சின் எங்களுக்கு சரியான முறையில் கிடைத்து விட்டாலும் அது என்ன செய்யப்பட போகின்றது என்றால் ஆரம்பத்தில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அந்த அந்த எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை பராமரிக்கும் பராமரிப்பாளர்கள் கேஆர்எஸ் சொல்லுவோம் அவர்களுக்கும் கொடுக்க இருக்கின்றார்கள் ஆரம்பகட்டத்தில் அடுத்ததாக அந்த வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்கள் தாதி மாறு ஸ்டாஃப் அவர்களுக்கு கொடுப்பார்கள் அதன் பின்னர் ஒரு அறுபத்தைந்து ஐந்து வயதுக்கும் எண்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு கொடுப்பார்கள் இப்படி ஒவ்வொரு கட்ட கட்டமாக கொடுத்து கொண்டு செல்வார்கள் அவ்வாறு கொடுக்கப்படும் போது இது மிக இலகுவான விடயம் அல்ல ஏனெனில் தேவையான அளவு உற்பத்தி செய்ய வேண்டும் அதனை எல்லோருக்கும் ஒரே நாளில் சும்மா கொண்டு போய் கொடுத்து விடவும் முடியாது எனவே இதற்கு காலம் எடுக்கும் எனவே அப்படி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது எல்லோருக்கும் வந்து கிடைக்க கிடைத்து அதன் பலன் கிடைப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் எனவே அது ஒரு விடயம் அடுத்ததாக எல்லா வேக்சினும் நூறு வீதம் நோயை தடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த ஆராய்ச்சிகள் முடிந்ததன் பின்னர் தான் சொல்லலாம் உதாரணமாக நீங்கள் டிபி வேக்சினை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சுமார் எண்பத்தைந்து ஐந்து வீதமான அளவுக்கு தான் அது நோயை தடுக்கும் அதே போன்று போலியோ போன்ற நோய் வேக்சின்களை எடுத்தீர்கள் என்றால் அது பெரும்பாலானவர்களுக்கு தடுக்கும் ஆனால் சில வேக்சின்கள் இருக்கின்றன எழுபது வீதம்தான் நோயை தடுக்கும் மற்ற முப்பது வீதமானவர்களுக்கு வேக்சின் எடுத்தும் அந்த நோய் ஏற்படலாம் எனவே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் ஓ ஓரளவுக்கு வேக்சின்கள் பாவனைக்கு வரலாம் என்று